போன வருஷம் ஃபேஸ்புக்கோட மார்க் ஜக்கர்பர்க் என்னெல்லாம் பெருசாக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு ரீசெண்டாக. அதில் ஒன்றான வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆக்குலஸ் டிவைஸ். அந்த டிவைஸ் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வர்ச்சுவல் ரியாலிட்டி பேஸ் பண்ண கேம்ஸ் அண்ட் வீடியோஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் நம்ம ஏஆர் ரஹ்மான் ஒரு படமே செய்ய போகிறாரு. அவர் ஸ்கிரிப்ட் எழுதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிற 99 சாங்ஸ்ங்கிற படம் ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி மீடியமில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம். இப்படி ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிமில் செய்ய போறாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை ரஹ்மான் சார் செய்ய போறாருங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம். கபாலி படத்தோட டீசர் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது எடிட்டர் பிரவீன் கிட்ட இதை பத்தி ஏதாவது எங்ககிட்ட ஹிண்ட் கொடுங்களேன் அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டீசர்ல ரஜினியோட கேரக்டர் என்னங்கறத ரிவீல் பண்ணுவாங்க, சூப்பர் ஸ்டாரோட டயலாக்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்க, அண்ட் டீசரோட எண்ட்ல எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. தி கவுண்ட் டவுன் ஹஸ் ஆல்ரெடி பிகன். சாய் பல்லவி, மணிரத்னம், கார்த்தி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தோம். அந்த படத்தை விட்டு இப்ப சாய் பல்லவி விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரூமரும் சுத்திட்டு இருந்துச்சு. இதை பத்தி சாய் பல்லவி ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியால ரிவீல் பண்ண போய் என்ன சொன்னாங்கன்னா, யாராவது மணிரத்னம் சார் கிட்ட போய் சார் உங்க படத்துல எல்லாரும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸ்கிரிப்ட் வேற மாதிரி டெவலப் ஆச்சு நாள் ஆக ஆக அதுக்கேத்த மாதிரி வேற ஒரு ஆக்ட்ரஸ் தேவைப்பட்டாங்க, ஸ்கிரிப்டுக்கு எது நல்லதுன்னு மணி சாருக்கு தெரியும், மணி சார் எனக்கு ஒரு மென்டர், சோ எனக்கு என்ன நல்லதுன்னு அவருக்கு தெரியும், ஐ டோட்டலி சப்போர்ட் இஸ் டெசிஷன். நீங்க எப்படி அவரோட படத்துக்காக ஒரு ஃபேனா வெயிட் பண்றீங்களோ அதே மாதிரிதான் நானும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா அடுத்து ஒரு தெலுங்கு படத்தை டிரெக்ட் பண்ண போறாரு. அந்த படத்தோட பூஜை 27th April நடந்துச்சு. படத்தோட ஹீரோ பவர் ஸ்டார் பவன் கல்யாண். இதை பத்தி எஸ்ஜே சூர்யாட்ட கேட்டப்போ அவர் ஷூட்டிங்கை வந்து June 1st week ஸ்டார்ட் பண்ண போறாரு, ஆனா ஹீரோயின் என்ன முடிவு பண்ணல, பட் ஹீரோயின் ஒரு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபேஸா தான் இருக்கும் அப்படின்னு க்ளூ கொடுத்திருக்காரு. அனிருதோட பாட்டு அவரே வாய்ஸ் கொடுத்திருக்காரு இந்த பாட்டுக்கு. இதோட லிரிக்ஸ் வீடியோ ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப கருத்தான பாட்டு, போய் கண்டிப்பா பாத்துருங்க. நடிகர் சங்கம் நடத்தின கிரிக்கெட் மேட்சுக்கு அஜித் சார் ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன் சொல்லி நிறைய ட்ரால்ஸ் எல்லாம் பண்ணி ஃபேஸ்புக்ல நிறைய மீம்ஸ் போயிருந்துச்சு. அதை பத்தி விஷால் கிட்ட கேட்டப்போ அஜித் சார் மேட்சுக்கு வரமாட்டேன்னு எடுத்த முடிவை நாங்க கண்டிப்பா மதிக்கிறோம், அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு அவர் நிறைய வருஷமா தெரியும், நீங்க ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நடிகர் சங்கம் குவிட் பண்றேன்னு சிம்பு எடுத்த டிசிஷனை பத்தி இவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டதுக்கு, சிம்பு எடுத்த முடிவு அவரோட தனி முடிவு, அவர் எனக்கு ஒரு பிரதரா ஒரு ஆக்டரா ரொம்ப பிடிக்கும், ஆனா இட்ஸ் நியூ கேஸ், இந்த மாதிரி நடிகர் சங்கம் விட்டு விலகுறேன் அப்படின்லாம் யாரும் சொன்னது கிடையாது, இது புதுசா இருக்கு எங்களுக்கு, பட் பரவாயில்ல எல்லா ஆக்டர்ஸும் நடிகர் சங்கமுக்கு ஒண்ணுதான் சமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பயுமே பப்ளிக் பிளேஸ்ல நிற்கும் போது ஒரு ஹீரோயின் கிராஸ் பண்ணாவோ ஒரு பெரிய ஹீரோ கிராஸ் பண்ணவோ தான் பசங்கள்லாம் திரும்பி பார்த்து ச அட அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு தடவை என் பக்கத்துல இருந்த குரூப் ஆஃப் பசங்க சமுத்திரகனி சார் பாஸ் பண்ணி போனப்போ, ச சமுத்திரகனி சார்னாலே ஒரு தனி விதமான கெத்துடா அப்படின்னு சொன்னாங்க. அந்த கெத்து கொஞ்சம் கூட குறையாம அப்பா படத்தோட ட்ரெய்லர்ல சமுத்திரகனி சார் அப்படியே நடு மண்டையில குத்தி மூளைக்கு உரைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்ற கேரக்டர் பண்ணிருக்காரு இந்த படத்துல. குழந்தைகளுக்கு சமூகத்துல வாழ கத்து கொடுங்க சார். பெரிய படத்துல இருந்து என்ஜீவன், செல்லக்குட்டி, ஜித்து ஜில்லாடி இந்த மூணு பாட்டோட வீடியோ சாங்ஸ் ரிலீஸ் ஆச்சு, திங்க் மியூசிக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உன்னாலே என்னாலும் என்ஜீவன் வாழுதே, எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது, கவுண்டமணி சார் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹீரோவா திரும்ப ஒரு ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிம் நமக்காக நடிச்சு கொடுக்குறாரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அவரை முழுசா 2 மணி நேரம் உட்காந்து அவர் பண்ற சேஷ்டைகள் எல்லாம் பார்க்கவே நமக்கு ஒரு பாக்கியம் தானே. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையாடா? சாங் ஆஃப் தி வீக் அங்கங்க அப்பப்போ நடந்த சின்ன சின்ன சினிமா ஈவென்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு தடவை குட்டி ஒரு ட்ரெய்லர் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். என் பேர் சேதுராம், சாலையோரம் திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர். டைரக்டர் சொன்ன அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி விஷுவலாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அடுத்த வாரம் May 1st week தமிழ் சினிமாவில் என்னெல்லாம் நடக்க போகுது, அஜித் சாரோட பர்த்டே May 1st வருது, அவர் என்ன செய்ய போகிறாரு, அவரோட ஃபேன்ஸ் என்ன செய்ய காத்திருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வாரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் திஸ் இஸ் காவ்யா சிங், பாய். ஏதோ முடிவோட பேசிட்டு இருக்கேன், மேக் இட் சிம்பிள். எந்த ப்ரொடியூசர் கிட்ட போனோம் அலை பண்ண டைரக்டர் கதவை சாத்துக்கிட்டா சொல்லி, இட் இஸ் டிஃபிகல்ட் டைம் ஃபார் மீ அந்த பாயிண்ட்.